என் சகோதர சகோதரிகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. பேராசிரியர் ஜாக்கி இங், இவர் அமெரிக்காவைச் சேர்ந்த நானோ தொழில்நுட்ப அறிவியலாளர். இவர் சிங்கப்பூரிலே அமைந்திருக்கும் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பயோ இன்ஜினியரிங் அண்ட் நானோ டெக்னாலஜி என்ற நிறுவனத்தை தாவித்தவர். இன்று நாம் அவருடைய வாழ்க்கையை பற்றியும் அற்புதமான அவருடைய இஸ்லாத்திற்கான பயணத்தை பற்றியும் பார்க்கப் போகின்றோம். பேராசிரியர் ஜாக்கி இங் 1966 தாய்வானின் தலைநகரமான தாய்பேயிலே பிறந்தவர். சில வருடங்களுக்கு பிறகு, அதாவது 1973, அவருடைய பெற்றோர்கள் சிங்கப்பூருக்கு இடம்பெயர்ந்தார்கள். சிங்கப்பூரில்தான் அவருடைய ஆரம்ப பள்ளி ஆரம்பமானது. அங்கே அவர் இரு வேறுபட்ட பள்ளிகளிலே படித்தார்கள். அவர் படித்த அந்த பள்ளிகள் சீன மொழியை அடிப்படையாக கொண்டவை. அவருக்கு மலாய் நண்பர்கள் இருக்கவில்லை. மலாய் மக்கள் என்றால் மலாய் மொழியை பேசக்கூடியவர்கள் சிங்கப்பூரிலே பெரும்பாலும் முஸ்லிம்களாக வாழக்கூடியவர்கள். எனவே அவருடன் படித்த அவருடைய நண்பர்கள் பல மொழியை பேசக்கூடிய, வேறுபட்ட மதங்களை பின்பற்றக்கூடிய, வெவ்வேறு வகையான கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்ததினால்தான் என்னவோ இயற்கையாகவே அவருக்கு மதங்களை பற்றி ஆராய ஆர்வமாக இருந்தது. இதை தவிர்த்து அவருக்கு ஆரம்பத்திலிருந்தே வாழ்க்கையின் அர்த்தத்தை பற்றி ஆராய ஆர்வமாக இருந்தது. எனவே மதங்களை ஆராய்வதுதான் இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு பதில் தரக்கூடும். எனவே அவருடைய ஆரம்ப பள்ளி பருவத்திலிருந்தே மதங்கள் பற்றிய தகவல்களை பெற்றுக்கொண்டிருந்தார். அவருடைய 15வது வயதினிலே அவருடைய குடும்பம் அமெரிக்காவின் நியூயார்க் நகரத்திற்கு சென்றது. அங்கே அவர் கூப்பர் யூனியன் என்ற பல்கலைக்கழகத்தில் தன்னுடைய கல்வியை தொடர்ந்தார். அங்கேதான் அவர் 1987 ரசாயன பொறியியலில் தன்னுடைய பேச்சுலர் பட்டத்தை பெற்றார். அதற்கு பிறகு 1988 பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகத்தில் தன்னுடைய மாஸ்டர் டிகிரியை முடித்தார். பின்னர் 1991 ரசாயன பொறியியலில் அவருடைய PhD முடித்தார். அதற்கு அடுத்த வருடத்திலே இன்ஸ்டிடியூட் ஃபார் நியூ மெட்டீரியல்ஸ் இன் சார்புருக்கனிலே தனது நானோ கிறிஸ்டலின் தொடர்பான ஆராய்ச்சியை செய்தார். இவ்வளவு காலமும் கூட பேராசிரியர் ஜாக்கி அவரின் வாழ்க்கையின் அர்த்தம் பற்றிய தேடலை விட்டுவிடவே இல்லை. அவர் இஸ்லாம் உட்பட அனைத்து மதங்களையும் ஆராய்ந்து கொண்டிருந்தார். எனவே அடுத்ததாக 1992 பேராசிரியர் ஜாக்கி ஒரு பேராசிரியராக மசச்சூசெட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியின் ரசாயன பொறியியலின் ஒரு பேராசிரியராக இணைந்தார். அங்கே அவருடைய பதவிக்காலத்தில் தான் 2001 அவர் இஸ்லாத்தை ஏற்றார். 35 வயது நிறைந்தவராக அங்கே இருந்த பேராசிரியர்களிலேயே இவர்தான் இளமையானவராக இருந்தார். அவரிடம் நீங்கள் எப்படி இஸ்லாத்தை ஏற்றீர்கள் என்று கேட்கப்பட்ட போது பேராசிரியர் ஜாக்கி பதிலளித்தார், அது எனக்கு கஷ்டமானதாகவே இருக்கவில்லை. அவர் மேலும் விவரித்து கூறும்போது கூறினார், ஏனைய மதங்களைப் போல் சிக்கலான குழப்பமான கருத்துக்களை கொண்டிருக்காமல் இஸ்லாம் எளிமையாகவே இருந்தது. அது மட்டுமல்ல, பேராசிரியர் ஜாக்கி முஸ்லிம்களுடைய புனித நூலான அல் குர்ஆனை பற்றியும் கருத்து தெரிவித்தார். அவர் முதல் தடவை அல் குர்ஆனை திறந்து படிக்க ஆரம்பித்த போது அவருக்கு அதிக நேரம் பிடிக்கவில்லை. இது ஒரு தனித்துவமான வளமைக்கு மாறான ஒரு புத்தகம் என்பதை உணர்ந்து கொள்ள அவர் தொடர்ந்தும் கூறினார், நவீன அறிவியலாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட பல விஞ்ஞான கருத்துக்களும் கண்டுபிடிப்புகளும் அல் குர்ஆனில் ஏற்கனவே குறிப்பிடப்பட்டுள்ளது என. எனவே 2 MIT பேராசிரியராக பணியாற்றிவிட்டு மீண்டும் சிங்கப்பூருக்கு வந்தார். அவர் சிங்கப்பூருக்கு வந்து இன்ஸ்டிடியூட் ஆஃப் பயோ இன்ஜினியரிங் அண்ட் நானோ டெக்னாலஜியினுடைய முதல் நிர்வாக இயக்குநராக பொறுப்பேற்றுக் கொண்டார். அதற்கு பின்னர் அதை விட்டுவிட்டு நானோ பயோலேப் என்ற தனது சொந்த ஆய்வுகூடத்தை நிறுவி அதில் பணியாற்றினார். அவர் காலத்திற்கு காலம் பல்வேறு வகையான விருதுகளையும் பெற்ற ஒரு புகழ்பெற்ற ஒரு விஞ்ஞானி. 2008 நவீன காலத்தின் 100 பொறியியலாளர்கள் என்ற பட்டியலிலும் அவர் பெயர் இடம்பெற்றிருக்கின்றது. அது மட்டுமல்ல, அவர் உலகத்திலேயே 500 செல்வாக்குமிக்க முஸ்லிம்களின் பட்டியலிலும் இடம்பெற்றிருக்கின்றார். அது மட்டுமல்ல, 2015 முஸ்தபா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஃபவுண்டேஷனினால் நடத்தப்படும் மெய்டன் முஸ்தபா பரிசு விருதையும் கூட பெற்றவர். அது மட்டுமல்ல, 2017 கூட அமெரிக்காவின் நேஷனல் அகாடமி ஆஃப் இன்வென்டர்ஸிலும் கூட உறுப்பினராக சேர்க்கப்பட்டார். இவர் இதுவரையிலும் கண்டுபிடிப்புகள் தொடர்பாக 180 மேற்பட்ட பேட்டன்ஸ் காப்புரிமைகளை தன்னகத்தை வைத்திருப்பது மட்டுமல்லாது 32 பேட்டன்களை மல்டிநேஷனல் கம்பெனிகளுக்கு லைசன்ஸ் செய்து கொடுத்திருக்கின்றார்.
இவரின் அறிவியல் சாதனைகளை பற்றி பேசிக்கொண்டே இருக்கலாம். அவரிடம் இஸ்லாத்திற்கும் அறிவியலுக்கும் இடையிலான தொடர்பை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்கப்பட்ட போது அவர் கூறினார், இஸ்லாம் நமக்கு கல்வியை படிக்குமாறு ஏவுகின்றது. அந்த கல்வியை படித்து ஆய்வுகளை மேற்கொண்டு நாம் இந்த சமூகத்துக்கு உதவி செய்கின்றோம். அவர் மேலும் கூறினார், இந்த விஞ்ஞான அறிவுகள் மறுபடியும் கடவுள் இருப்பதற்கான ஆதாரங்களையே நமக்கு எடுத்து காட்டுகின்றது என்றார். அவர் இறுதியில் தன்னுடைய பதிலை ஒரு அழகிய முறையில் எடுத்துரைத்தார். அவர் கூறினார், நீங்கள் அறிவியலை நம்புபவராக இருந்தால் நீங்கள் படைப்பாளனை நம்பியே ஆக வேண்டும். பேராசிரியர் ஜாக்கி ஒரு அர்ப்பணிப்பு மிக்க அறிவியலாளராக இருந்த போதிலும் இந்த பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலிக்கும் ஒரு மிகப்பெரிய படைப்பாளனை நம்புகிறார்கள். அந்த படைப்பாளன் அந்த அல்லாஹ் அஸ்ஸவஜல் தான் என அவர்கள் நம்புகிறார்கள். எனவே என் சகோதர சகோதரிகளே, இந்த வீடியோ தொடர்பான உங்கள் கருத்தையும் கீழே பதிவு செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை லைக் செய்துவிட்டு உங்கள் சகோதர சகோதரிகளுக்கும் ஷேர் செய்யுங்கள். எனவே இன்ஷா அல்லாஹ் இது போன்ற இன்னொரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை பாரக்கல்லாஹு லி வலக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.